பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். உக்ரைனுக்கு மேலதிக கனரக ஆயுதங்களையும் ராணுவ சாதனங்களையும் கொடுக்கும் திட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்டோஸ்டீன் இதை பற்றி கூறிய போது, உக்ரைனை பொறுத்தவரை தற்போது அவர்களது நாட்டில் நடக்கும் யுத்தத்தில் நிச்சயமாக ரஷ்யாவை தோற்கடித்து வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை உறுதியாக வைத்திருக்கிறார்கள். அதே போல நாமும், அதாவது அமெரிக்காவும், உக்ரைனுக்கு வெற்றி உத்தரவாதம் என்பதில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். உக்ரைனுக்கு உதவுவதற்காக எம்முடன் இணைந்துள்ள 40 மேற்பட்ட நாடுகளும் உக்ரைனின் வெற்றியை எந்தவிதமான சந்தேகமும் கொள்ளவில்லை. அதே நேரத்தில் அந்த வெற்றியை பெறுவதற்கு உக்ரைனுக்கு மேலதிக கனரக ஆயுதங்கள் தேவை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இதனால் ஒரே எண்ணம் ஓட்டத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் உக்ரைனுக்கு மேலதிக ஆயுத உதவிகளை செய்வதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள் என்று தெரிவித்தார். ஜெர்மனியில் 40 நாடுகளின் பாதுகாப்பு துறை தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி நேற்று நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அந்த பேச்சுவார்த்தைகளின் போது எந்தெந்த நாடுகள் என்னென்ன கனரக ராணுவ சாதனங்கள் மற்றும் ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்க முடிவு செய்துள்ளார்கள் என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. பாதுகாப்பு துறை வட்டாரங்களில் இருந்து சில விவரங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. உக்ரைனுக்கு கனரக ஆயுதங்களை கொடுக்க தயாராக உள்ள பெரும்பாலான மேலை நாடுகளுக்கு அந்த ஆயுதங்களை பெற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் உள்ளன. காரணம், மிக குறுகிய காலத்தில் அந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு தேவைப்படுகின்றன. ஆனால் அந்த ஆயுதங்களை தயாரிப்பதற்கு நீண்ட கால அவகாசம் எடுக்கும். அதே நேரத்தில் வளமைக்கு மாறாக ஆயுதங்களுக்கான தேடல் மிக மிக அதிகமாக இருக்கிறது. உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுப்பதற்காக பல நாடுகள் ஒரே நேரத்தில் ஆயுத சந்தைக்குள் போயிருப்பதால் தாமதமாக போன நாடுகளுக்கு சில மாதங்களின் பின்னர் தான் ஆயுதங்கள் கிடைக்கும். இந்த பிரச்சனைகளை சமாளிக்க பல நாடுகள் தமது இராணுவத்தின் பாவனையில் உள்ள ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்க தொடங்கியுள்ளன. ஆஸ்திரேலியா உக்ரைனுக்கு 155 mm ஆர்டிலரி சிஸ்டத்தை கொடுப்பதாக அறிவித்தது. அந்த ஆயுதங்கள் ஆஸ்திரேலிய இராணுவத்தின் பாவனையில் இருந்த ஆயுதங்கள். ஜெர்மனி ஜேபாட் விமான எதிர்ப்பு டேங்கலை கொடுப்பதாக அறிவித்தது. அந்த விமான எதிர்ப்பு டேங்கல் அவர்களது சொந்த இராணுவத்தின் பாவனையில் இருந்தவை. அமெரிக்காவும் மேலை நாடுகளும் இப்போது செய்ய முயல்வது ஏராளமான ஆயுதங்களை டொன்பாஸ் பகுதிக்கு அனுப்புவது. அந்த ஆயுதங்களின் எண்ணிக்கை ரஷ்யாவின் ஆயுதங்களின் எண்ணிக்கையை விட சில மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதே அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் திட்டமிடல். உலகின் பலம் வாய்ந்த இராணுவங்களில் ஒன்றாக இருந்த ரஷ்ய இராணுவத்தின் ஆயுத பலத்தை விட உக்ரைன் இராணுவத்தின் ஆயுத பலம் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த இராணுவ வியூகம். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனுக்குள் ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தது அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக போய்விட்டது. ரஷ்யாவின் இராணுவ பலத்தை கணிசமாக குறைப்பதற்கு உக்ரைனை ஒரு களமாக அவர்கள் பயன்படுத்தப் போகிறார்கள். உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா இழக்கும் இராணுவ பலத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு செல்ல பல பல ஆண்டுகள் எடுக்கும். அத்துடன் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பலவிதமான தடைகள் காரணமாக ரஷ்ய பொருளாதாரம் சரிந்துள்ள நிலையில் ஒரு அளவுக்கு மேல் இராணுவ பலத்தை அதிகரிக்க ரஷ்யாவால் பணம் செலவு செய்ய முடியாத நிலை ஏற்படும். அப்படியான சூழ்நிலையில் உலகின் பலம் வாய்ந்த இராணுவங்களில் ஒன்று என்ற நிலையில் இருந்த ரஷ்யா பலமிழந்த நிலைக்கு போகும். இப்போது அமெரிக்காவும் மேலை நாடுகளும் உக்ரைனுக்கு கொடுக்கும் ஆயுதங்கள் எதிரிக்கு அதிகபட்ச சேதத்தை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்குமாறு பார்த்துக் கொள்கிறார்கள். ஒரு சில நாடுகள் எந்த ஆயுதம் வேண்டும் என்பதை உக்ரைனிடமே முடிவு செய்து எம்மிடம் கேட்கலாம் என்று கூறியுள்ளன. உக்ரைன் கேட்கும் ஆயுதம் அந்த நாட்டிடம் இருந்தால் அதை கொடுப்பதற்கு அந்த நாடு தயார். அதாவது, சில நாடுகள் தமது இராணுவத்தின் கைகளில் உள்ள ஆயுதங்களின் பட்டியலை உக்ரைனிடம் கொடுத்து எது வேண்டுமோ எடுத்துக் கொள்ளலாம் என்று இராணுவ பண்டகசாலையை திறந்து விடுகிறார்கள். ஒருவேளை உக்ரைன் கேட்கும் ஆயுதம் அந்த நாட்டிடம் இல்லாவிட்டால் மற்றொரு தேர்வும் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிறது. உக்ரைனுக்கு பயப்படும் ஆயுதத்தை தயாரிக்கும் நிறுவனத்தோடு உக்ரைனை நேரடியாக பேசி அந்த ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆயுதங்களுக்கான பணத்தை நாம் செலுத்தி விடுகிறோம் என கூறியுள்ளன சில நாடுகள். ஜெர்மனி கூட இப்போது அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஆனால் அவர்கள் ஜாக்கிரதையாக தமது நாட்டுக்குள்ளேயே நிற்கிறார்கள். ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களிடம் இருந்து உக்ரைன் எந்த ஆயுதத்தை வாங்க விரும்பினாலும் தாராளமாக ஜெர்மன் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அந்த ஆயுதம் வாங்கும் ஒப்பந்தத்தை செய்து கொள்ளலாம். அதற்கான பணத்தை ஜெர்மன் அரசு செலுத்திவிடும் என்பதுதான் அந்த புதிய அறிவிப்பு. உக்ரைனின் பாதுகாப்பு செலவுகளுக்காக ஜெர்மனி 1.1 பில்லியன் யூரோ பணத்தை ஒதுக்கியுள்ளது. ஒரு ஒற்றை நாட்டுக்கு இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான நாடுகள் ஆயுதம் வளங்களில் எதையும் செய்ய தயாராக இருப்பது உலக சரித்திரத்திலேயே இதுதான் முதல் தடவை.